கைஸ் யூகேல ஒரு ஃபுல்லி ஃபண்டட் ஸ்காலர்ஷிப்பில் ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்றீங்களா? எஸ், இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பெஸ்ட் ஸ்காலர்ஷிப் பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் உள்ளே போயிடலாம், வாங்க. ஹே காய்ஸ், திஸ் இஸ் பார்த்தி ரெட்டி. ஸோ என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படின்னா, லைக் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, நான் என்னை பற்றி சொல்லிடுறேன். நான் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து யூகேக்கு எப்படி மைக்ரேட் ஆகி வரலாம், அண்ட் ஸ்டூடெண்ட் விசா மூலியமாகவும் சரி, ஒர்க் பர்மிட் மூலியமாகவும் சரி, யூகேவோடைய லைஃப் ஸ்டைல்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றினா நிறைய வீடியோஸை நான் வந்து இன்ஃபர்மேஷன்ஸாக வந்து வீடியோ மாதிரி எடுத்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச வேறு யாருன்னா வந்து யூகேக்கு வரணும்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, அவங்களையுமே பண்ண சொல்லுங்கள். ஸோ கைஸ், யூகேயில் ஃபுல்லி ஃபண்டட் ஸ்காலர்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு 6 to 7 கிட்டே இருக்குது. அண்ட் அதில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கேட்ஸ் கேம்பிரிட்ஜ் ஸ்காலர்ஷிப் அப்படின்ற ஒரு ஸ்காலர்ஷிப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியே வந்து இதை ஆஃபர் பண்ணுறாங்க. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி உங்களுக்கு தெரியும், யூகேயில் ஒரு ஒன் ஆஃப் தி டாப் யூனிவர்சிட்டி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே 4th ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி. அண்ட் இன்னமும் வந்து அது ரொம்ப பயங்கரமாக மேசிவாக ஆக்டிவாக இருக்குது. ஸோ அந்த யூனிவர்சிட்டிலாம் படிக்கணும்னா லைக் இந்த ஆக்ஸ்ஃபோர்டு கேம்பிரிட்ஜ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து வேறு லெவல் கேட்டகரி. ஸோ அவங்க இந்த பர்டிகுலரான ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லி ஃபண்டடான ஒரு ஸ்காலர்ஷிப். ஃபுல்லி ஃபண்டட்னா லைக் உங்களோட எல்லா எக்ஸ்பென்ஸுமே வந்து அவங்க உங்களுக்காக பார்த்துப்பாங்க. லைக் இந்தியாவிலேருந்து நீங்கள் இங்கே வரதா இருக்கட்டும், அதுக்கு அந்த ஃப்ளைட் டிக்கெட்லேருந்து எவ்வளோ ஆகுது, இங்கே வந்த பிறகு உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆகுது, இதிலேருந்து எல்லாத்தையுமே வந்து அவங்களே பார்த்துப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் இங்கே வந்து படிச்சுட்டு போனால் மட்டும் போதும் தான் அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு அவங்க சில க்ரைட்டீரியாஸும் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் ப்ரோக்ராம்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா லைக் எம்எஸ்சி இல்லைனா 1 இயர் மாஸ்டர்ஸ் டிகிரி, அதுக்கப்புறம் பிஹெச்டி, இது மூணுமே தான் வந்து எலிஜிபிள். அண்ட் இதோட டெட்லைன் எதுன்னு பார்த்தீங்கன்னா லைக் இந்த கம்மிங் January 4th, 2024 நம்ம இதை அப்ளை பண்ணிடணும். ஸோ கேண்டிடேட்டோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்காலர்ஷிப் இந்த பர்டிகுலர் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுற அந்த கேண்டிடேட் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். இப்போ யூகேலேயே நீங்கள் இருக்கீங்க, யூகேயில் வந்து நீங்கள் ஒரு பிஆர் ஹோல்டர் இல்லைனா வந்து ஒரு சிட்டிசனாக இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்காலர்ஷிப் வந்து உங்களால் அவைல் பண்ண முடியும். இதுதான் ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா. ஸோ செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணுற அந்த அப்ளிகண்ட்டோட அகாடமிக் ப்ரொஃபைல் வந்து நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. சத்தியமாக எனக்கெல்லாம் அது கிடையாது. ஸோ அப்ளை பண்ண நினச்சாலும் என்னையெல்லாம் வந்து கன்சிடரே பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நீங்கள் உங்களோட அகாடமிக் ப்ரொஃபைல் வந்து டாப் நாச் எக்ஸலண்ட்டாக இருக்கணும் அப்படின்றத அவங்க செகண்ட் க்ரைட்டீரியாவாக சொல்கிறாங்க. அண்ட் மூணாவது க்ரைட்டீரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் டைம் கோர்சஸ் வந்து நீங்கள் இந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு வந்து அது எலிஜிபிள். ஃபுல் டைம் கோர்சஸ்னால் வந்து லைக் பிஹெச்டியாக இருக்கட்டும் இல்லை வந்து மாஸ்டர்ஸ் டிகிரியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஃபுல் டைம் கோர்சஸ்க்கு மட்டும்தான் எலிஜிபிள் இது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கிட்ட இருந்து லைக் அவுட்ஸ்டாண்டிங் லீடர்ஷிப் பொட்டென்ஷியலாக அவங்க எதிர்பார்க்குறாங்க. இது வந்து ஒரு டாப் நாச்சில் இருக்கணும். லீடர்ஷிப் பொட்டென்ஷியல்னால் நீங்கள் வந்து லைக் அவங்களோட இன்டர்வியூலையும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஒரு லைக் இன்டர்வியூக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ்லாம் கொடுப்பீங்க இல்லையா, அந்த எஸ்ஓபிலையும் சரி, நீங்கள் வந்து நல்லா வந்து வெல் மோட்டிவேட்டடாக நீங்கள் எந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அண்ட் எந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கன்வின்சிங்காக இருக்கிற மாதிரி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ரெசியூமில் வந்து இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஒர்க் பண்ணிவிட்டு உள்ளே வர கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா, ஒர்க் பண்ணிட்ட பிறகு மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்கள் ஒர்க் பிளேஸில் நீங்கள் எந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்றதெல்லாம் சொல்லி அவங்களுக்கு கன்வின்சிங்காக வந்து நீங்கள் ஒரு எஸ்ஓபி ஜென்ரேட் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா மேபி அவங்களுக்கு ஓகேனா அவங்க அதை கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து அடுத்த க்ரைட்டீரியா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த எஸ்ஓபியில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஏன் இந்த ஒரு பர்டிகுலர் கோர்ஸை வந்து சூஸ் பண்ணுறீங்க, இத்தனை கோர்ஸ் இருக்குப்பா எங்ககிட்ட, ஏன்ப்பா இந்த கோர்ஸை சூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப வேலிடான ஒரு ரீசனை நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்போட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் இப்போது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஸ்காலர்ஷிப் வந்து ஒரு ஃபுல்லி ஃபண்டடுன்றதுனால உங்களோட யூனிவர்சிட்டி ஃபீஸு, இந்த டியூஷன் ஃபீஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்களே பார்த்துப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ யூகேக்கு வந்த பிறகு லைக் மந்த்லி எக்ஸ்பென்ஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த மந்த்லி எக்ஸ்பென்ஸில் வந்து
லைக் ஒரு மாதத்துக்கு இவ்வளோ அப்படின்றத சொல்லுவாங்க. இப்போது இன்சைட் லண்டன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பென்ஸ் ஒரு 1300 அந்த மாதிரி இருக்கும்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இன்சைட் லண்டன்னா ஒரு ரேட்டு, அவுட்சைட் லண்டன்னா ஒரு ரேட்டு. அந்த மாதிரி உங்களோட லிவிங் எக்ஸ்பென்ஸ்க்கு பெர் ஆனம்க்கு, அதாவது பெர் இயருக்கு வந்து 20,000 pounds வந்து அவங்க அலோகேட் பண்ணுறாங்க ஒரு கேண்டிடேட்டுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ளைட் டிக்கெட்ஸ், லைக் இந்தியாவிலருந்தோ இல்லை மற்ற கண்ட்ரீஸ்லருந்தோ நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா, லைக் இந்த ஸ்காலர்ஷிப் மூலிமா வரீங்கன்றனா உங்களோட ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா வீசா போடும்போதே நீங்கள் IHS சார்ஜஸ்லாம் பே பண்ணுவீங்க, லைக் மெடிக்கல் இன்சூரன்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் பே பண்ணுவீங்க இல்லையா, அந்த சார்ஜஸ்மே அவங்களே பார்த்துப்பாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் வந்து ஃபேமிலி அலோவன்ஸும் இருக்குது. லைக் நீங்கள் வந்து ஃபேமிலியாக உள்ளே வரீங்க, ஆப்வியஸாக இந்த PhD படிக்கிற பசங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூலே வந்துருச்சு. ஸோ நீங்கள் ஃபேமிலியாக உள்ளே வரீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு குழந்தை இருக்குன்னா, இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அண்ட் ஒரு குழந்தை வராங்க அப்படின்னா அந்த ஒரு குழந்தைக்காக வந்து 11,604 pounds வந்து கொடுக்குறாங்க, விச் இஸ் ஈக்குவல் டு லைக் ஒரு 11 lakhs சில்ட்ரன் வச்சுக்கலாமே நம்ம இந்தியன் மணிக்கு பெர் ஆனம்க்கு. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு குழந்தையாக இருக்குது அப்படின்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா 16,548 pounds கொடுப்பாங்க, கிட்டத்தட்ட 16.5 lakh கிட்டே வருது. ஸோ அதை விட இன்னும் முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா, லைக் மெட்டர்னிட்டி டைமில் கூட வந்து மெட்டர்னிட்டி ஃபண்டிங்கும் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைக் உங்களோட பர்சனல் ஸ்டேட்மெண்ட், அதாவது SOP ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் வந்து 3000 characters கிட்ட அவங்க எதிர்பார்க்குறாங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸில் ரொம்ப கிளியராக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும், அவங்களுக்கு அது கன்வின்சிங்காக இருக்கணும். அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே உங்களோட அகாடமிக்கில் நடந்த ஒரு விஷயத்தையும் சரி, நீங்கள் ஒர்க் பிளேஸில் நடந்த விஷயத்தையும் சரி, இங்கெல்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ண விஷயத்தையும் சரி, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ண போகிறீங்க அப்படின்றதையும் சரி, இது எல்லாத்தையுமே கிளியராக மென்ஷன் பண்ணி ஒரு எஸ்ஏ ரைட்டிங் மாதிரி எழுதி அதை வந்து நீங்கள் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸாக நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ அது வந்து அவங்களுக்கு கன்வின்சிங்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதை நல்லா யோசித்து நீங்கள் பண்ணணும். ஏன்னா இந்த ஒரு லெட்டரை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லாமல் ஜென்ரல் ஒரு யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி, நம்ம ஜென்ரலாக அப்ளை பண்ணதாலும் சரி, இந்த SOPன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஆஸ் இட் இஸ் 3 reference letter, லைக் இந்த LOR சொல்லுவாங்க இல்லையா, லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன். அது வந்து லைக் நீங்கள் இப்போ வந்து காலேஜ் முடிச்சுட்டு உடனே நீங்கள் அப்ளை பண்ணுற கேண்டிடேட்னா உங்கள் யூனிவர்சிட்டிலேயே லைக் நீங்கள் ஏதாவது ஒரு 3 heads, லைக் 3 authorities, ஹெட்டிங் அத்தாரிட்டிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து இந்த HODs அப்புறம் இந்த லைக் எக்ஸாம் செல்ஸில் தான் இருப்பாங்களே, இந்த எக்ஸாமினர் ஒருத்தர் சொல்லுவார், ரெஜிஸ்ட்ராரு. ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரார்கிட்ட, ஸோ இந்த மாதிரி ஒரு ஹையர் அத்தாரிட்டிஸ் கிட்ட ஒரு 3 letter வாங்கிக்கோங்க, அவங்க அதாவது யூனிவர்சிட்டியோட லெட்டர் ஹெட்டில் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதை தவிர்த்து இன்கேஸ் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்தால் அகாடமிக்கில் ஒரு 2 வாங்கிக்கோங்க, அண்ட் ஒர்க் பண்ணுற இடத்துல 1 வாங்கிக்கோங்க. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் வந்து இந்தியன்ஸ்க்கு மட்டும் கிடையாது, எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் நீங்கள் வந்து UKல கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் இந்த பர்டிகுலர் ஸ்காலர்ஷிப்பை உங்களால் லைக் அவைல் பண்ண முடியும். இந்த மாதிரி க்ரைட்டீரியாஸ்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக மீட் பண்ணி எலிஜிபிளான ஒரு கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா. ஸோ இதை அப்ளை பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதை அப்ளை பண்ணதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு டேரெக்டாக நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா அதுலேயே அட்மிஷன் போர்ட்டல் வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேட்கும், எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கொடுத்துருங்க. இன்கேஸ் நீங்கள் PhD ஸ்காலராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ரிசர்ச்சோட ப்ரொப்போசலை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அண்ட் இதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்காலர்ஷிப்போட டெட்லைன் வந்து லைக் 2024 January 4th. ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்காலர்ஷிப்போட டெட்லைன். ஸோ அதுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். அதனால தான் நான் இப்போவே வேலையை ஆரம்பிச்சிட்டேன், சரி ஸ்காலர்ஷிப்பை பற்றி பசங்களுக்கு சொல்லான்னு. ஸோ இந்த வீடியோ வந்து இந்த பர்டிகுலர் ஸ்காலர்ஷிப்பை பற்றி மட்டும் தான் இருந்தது. இது வந்து இதோடு முடியுது ஆக்சுவலாக. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு குட்டியாக அந்த வீடியோ அந்த விஷயத்தை வந்து கம்பைல் பண்ணி ஒரு வீடியோவாக வந்து உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்காலர்ஷிப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து லைக் ஃபுல்லி ஃபண்டட் ஸ்காலர்ஷிப்பை பற்றி சொல்கிறேன், அண்ட் அது முடியும் போது லைக் பார்ஷியலி ஃபண்டட் ஸ்காலர்ஷிப்பை பற்றி நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். UKல எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்றது பற்றி தான் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து படிக்கிற விஷயத்தையும் ரொம்ப கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன். லைக் எந்த யூனிவர்சிட்டி அண்ட் வந்து என்ன மாதிரியான ஸ்காலர்ஷிப்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, UK மட்டும் கிடையாது பட் ஸ்டார்டிங் லைக் இனிஷியல் ஸ்டேஜில் UK, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி மற்ற கண்ட்ரிஸ் பற்றியும் வந்து நிறைய டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டுருக்கேன், அதை பற்றி நான் சொல்லான்ட்ருக்கேன். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் கைஸ் என்னென்னா, லைக் நீங்கள் வந்து அட்மிஷன் வந்து ப்ராசஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, UKவாக இருக்கட்டும் இல்லை மற்ற கண்ட்ரீஸாக இருக்கட்டும், நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறேன்னா லைக் நம்மக்கிட்ட ஒரு டீம் இருக்குது. ஸோ நாங்களே வந்து அதை நாங்களே உங்களுக்கு அசில் ஃப்ரீயாக பண்ணித்தரோம். அசில் ஃப்ரீயாக மட்டும் இல்லை, ப்ராசஸே ஃப்ரீயாக தான் நாங்கள் பண்ணித்தரோம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு அதில் ஒரு அட்மிஷன் விஷயத்தில் வந்து உங்களுக்கு எதாவது சப்போர்ட் தேவை அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஒரு காண்டாக்ட் நம்பர் இருக்குது, அந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், சாரி மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ண முடியும், வாட்ஸ்அப் அந்த நம்பர் அதே மாதிரி சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா மெசேஜ் எங்களுக்கு ரிசீவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோலையுமே அந்த நம்பர் கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் அதையும் பாருங்கள்.
உங்களுக்கு அப்ளிகேஷன் ரிகார்டிங்காக இல்லை வந்து அட்மிஷன் ரிகார்டிங்காக உங்களுக்கு ஒரு யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். மற்ற சில சர்வீசஸும் இருக்குது, லைக் வந்து ஏர்போர்ட் பிக்கப்பாக இருக்கட்டும், அக்காமடேஷன் அசிஸ்டன்ஸ் என்னால் பண்ண முடியும், ப்ராமிஸ் பண்ண முடியாது, பட் அசிஸ்டன்ஸ் என்னால் பண்ண முடியும், எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ரெஃபரன்ஸை என்னால் கொடுக்க முடியும். மற்றபடி இந்த விசா ஜென்ரேட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயத்தும் பண்ணுறதுக்கு ஒரு டீமை நான் வந்து உருவாக்கி வச்சுருக்கேன். ஏன்னா இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து வேறு வேறு இடத்துல மாறிடுறாங்க, ஸோ அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எப்படி அப்படின்றது தெரியாமல் நடுவில் ஸ்டக் ஆகி நிற்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நிறைய பேர் என்கிட்ட சொல்லவே ஓகே இதை நம்ம வந்து ஒரு டீமாக க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் லைக் ஒரு டீமை க்ரியேட் பண்ணதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். இதோட இந்த வீடியோ முடியுது. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு ஸ்காலர்ஷிப் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய் பாய்.